திருவண்ண பெருமாள், திருநீல வண்ண பெருமாள். மலையில் ஏற முடியாதவங்கன்னா இங்கேவே தரிசனம் பண்ணிக்கலாம். இது ஒரு கிணறு இருக்குது. கோயில் வரும்போது கிணறு பார்க்கக்கூடாது, கிணறு காமிக்கிறேன். இதாக வியூ சூப்பராக இருக்கு. திருநீர் கடைகள் வந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஏறின பிறகு அமைக்கிறோம். அப்பா வேண்டிக்குங்க முன்னாடி. ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறிட்டு மெதுவாக ஏறலாம். ஒன்றும் அவசரம் எப்போ போட்டாங்களோ தெரியல. இந்த டென்ட் இதுக்காகவே வந்த பார்க்கணும். நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா அது போடுது அப்படிங்களா? ஆமாம், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, அதுக்காக தான் வந்தேன். நிழலாக இருக்கும் இல்லையா? உட்காந்து உட்காந்துட்டு போகலாம். முருகா, இது முருகா தான் வருது. ஏழு மலையானே இதெல்லாம் பழைய சொக்கமாக உட்காந்துட்டு உட்காந்து போகிறதுக்கு இடம் அமர்ந்து விட்டு போகலாம். சேவல் போது கொறக்க சேவல் கோழி எல்லாம் செம்மையாக பண்ணிக்காங்க. இதுக்காக தான் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து டென்ட்டு நேரலாம் இருக்குது. காலையில் கூட வரலாம். இனிமேல் மத்தியானத்துலேயே வரலாம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சரி, வெளியூர் இருந்தவங்க சரி, அங்கே வந்து தரிசனம் இருவாங்க. ஓகே, இது இது ஃப்ரெண்ட் ஏறி மரம் ஏற முடியாது. இறங்கி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கீழே இவங்க யாரு? ரங்கநாத பெருமாள். கருட சேவை எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறோம். அழகாக நடந்து வருது. குரு எல்லாம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பெருமாளை தரிசிக்க வந்து விட்டோம். அப்படியே கொஞ்சம் வியூ பிடிச்சோம். எல்லாம் பண்ண வரோம். சரிங்க மேடம், குளம் தேர்ந்து வரும். குளம் 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 மெயினாக குளம் தரிசி அறுபத்தி ஓராவது ஸ்தலமாக அது திருநீர் மலை. ஐயர் சொன்னார். இதுதான் நான் உங்களோட வியூ. கிட்ட போகலாமா? கிட்ட போய் பார்ப்பா. மணி 10:30 டைம் வந்து 10:30 காலையில் செவ்வாய் கம் 10:30 பண்ணுறா. அதுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் வேறு அங்கே கார் விட்டுருக்கோம். கீழே ப்ளூ கார் சூப்பர். எல்லாம் தரிசிச்சுக்குங்க. இதெல்லாம் புள்ளியும் கிடைக்கட்டும். மேலே என்ட்ரன்ஸ் போகிறோம். இதுதான் இருக்குது.
அப்பா சூரிய வெளிச்சம் 11 டைம் மதியம் அப்மாடி இது வந்து சுத்தி வரையணும் எல்லாம் உட்காந்து பிரசாதம் ரங்க நாயகி தாயா ரங்கநாத பெருமாள் ஸ்ரீ ஆண்டா கீழ வந்துட்டோம் வந்துட்டு அனுமா சன்னதி போகும் வழியா ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணியாச்சு பயந்து ரொம்ப வருஷம் ஆச்சு 3.5 வருஷம் ஆயிடுச்சா வந்து இதில் தொட்டி வந்துட்டு தொட்டில் கட்டாமல் கட்டி பொறுமை பொறுமை குளம் பக்கத்தில் எடுத்துக்கோ